வணக்கம், நான் கலைமணி, மர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர் மற்றும் கெரியர் கன்சல்டன்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்ஜினியரிங்கோட சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். ஸோ இன்னையிலேருந்து நம்ம எவ்ரி த்ரீ டேஸ்க்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் ரிலேட்டட் சம்மந்தமாக பற்றி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போட போகிறோம். இன்றைக்கி வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், 2018-19 எத்தனை கல்லூரிகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 509 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1,77,000 சீட்ஸ்க்கு மேலே இருந்துச்சு. இதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, கவுன்சிலிங்க்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங், அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1,04,000 பீப்புள் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் கவுன்சிலிங் வர வெயிட் பண்ணி கவுன்சிலிங்கில் சீட் எடுத்தது அதில் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 77,000, விச் இஸ் ஒன்லி 43%. ஓகே, அதுக்கடுத்த ஆண்டுகள் பாருங்க, இதுலேருந்து ஒரு 30 காலேஜ் மூடிட்டாங்க, ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆப்வியஸாக கம்மியாகும். அப்ளிகேஷன் போட்டதே 1,01,000 தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. சீட்ஸ் எத்தனை ஃபில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஆண்டுகளோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6,000 சீட்டுக்கு மேலே அதிகமாக ஃபில் ஆகுது, விச் இஸ் அகெயின் 48%. அதுக்கடுத்த வருடம் அதாவது 2020-2021 அகாடமிக் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 461 இன்ஜினியரிங் காலேஜ், கிட்டத்தட்ட ஒரு 18 காலேஜ் வந்து மறுபடியும் முடிஞ்சிருக்கு. இங்கே ஒரு 30 காலேஜ் முடிஞ்சிருக்கு, இங்கே ஒரு 18 காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ சீட்ஸ் வந்து சாங்ஷன் இருந்துச்சு கவுன்சிலிங்கில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,63,000 சீட்ஸ் இருந்துச்சு. இதில் எத்தனை பேர் எலிஜிபிள் அப்ளிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,12,000 அப்ளிகேஷன் போட்டிருந்துருக்காங்க, அதில் சேர்ந்தது 78,000, அகெயின் 48%. ஸோ இங்கேயும் 48% வந்துருக்கும், இங்கேயும் 48%. ஸோ இங்கே என்ன 83,000 அவுட் ஆஃப் 1,67,000 ஓகே சீட்ஸ், இங்கே 78,000 சீட்ஸ் அலாட்டட் அவுட் ஆஃப் 1,63,000, தட் இஸ் வை இது ரெண்டு ஸ்கீம்ல தான் இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் வருஷம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 440 காலேஜஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருந்துச்சு. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் எவ்ரி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் தென் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிங்கிறது இந்த வருஷத்துலேருந்து அஃபிலியேட்டட் டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் வர பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் யூனிட்ரி டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி. ஸோ மித்த 439 காலேஜஸும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்தது தான். இதில் எத்தனை பேர் எவ்வளோ சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு அலாட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,51,000 சீட்ஸ்க்கு மேலே அலாட் பண்ணப்பட்டது. இதில் எலிஜிபிள் அப்ளிகேட் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள், கடந்த 4 ஆண்டுகள்லேயே லாஸ்ட் இயர் தான் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகம். என்ன ரீசனை, லாஸ்ட் இயர் எல்லாரோட கட் ஆஃபும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. த மெயின் ரீசன் பிஹைண்ட் தட் இஸ் லாஸ்ட் இயர் எல்லா போர்டு எக்ஸாமே கோவிட் பேண்டமிக்னால அவங்களுக்கு எல்லா போர்டு எக்ஸாம்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எல்லாரோட கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங்க்கு கடந்த ஆண்டு வந்து விண்ணப்பங்கள் அதிகமாக வரதுக்கு முக்கிய காரணி அதுதான். இரண்டாவது காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 ரிசர்வேஷனுங்கிறது லாஸ்ட் இயர் முதன் முதலாக பொறியியல் கல்லூரிக்கு வந்து போன வருஷம் கொடுத்தாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ த செகண்ட் ரீசன் பிஹைண்ட் தட். ஸோ லாஸ்ட் இயர் எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா ஒரு 1,39,000 அப்ளிகேஷன் போட்டது. இதில் எத்தனை பேர் சீட்டு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் 95,000, விச் இஸ் அரௌண்ட் 62%. இதில் பாருங்கள், 50% மேலே சீட்ஸ் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆனது கடந்த ஆண்டுகள் மட்டும்தான். மெயின் காரணம் போர்டு எக்ஸாம் நடக்காது. இந்த வருஷம் இந்த 60% மேலே போக போகிறது கிடையாது, அதாவது 50% மேலே போகிறது ரொம்ப சந்தேகம்தான். ஸோ நீங்கள் யாரும் எதுவும் பதட்டப்பட வேண்டாம். இப்போவே நீங்கள் காலேஜ் அப்ரோச் பண்ணி டொனேஷன் ஹெவியாக நீங்கள் கொடுக்கறது இது மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம். ஸோ ப்ளீஸ் வெயிட், ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் கவுன்சிலிங் வந்ததுக்கப்புறம் யூ கேன் கோ அண்ட் ஜாயின் இன் அ பெஸ்ட் காலேஜ் வித்தவுட் டொனேஷன். ஸோ இப்போ கடந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் எத்தனை காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துச்சு, நான் சொன்னேன் ஒரு 440 காலேஜஸ்ன்னு. இதுதான் இதில் ஒன்று மட்டும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, விச் இஸ் இன் சிதம்பரம். மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா 439 பார்த்தீங்கன்னா இட் இஸ் அஃபிலியேட்டட் டு த அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. சரி, இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ அந்த 439 எது இதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி. இதுதான் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் மெயின் கேம்பஸ் 3 இருக்குது, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் MIT குரோம்பேட். இதுதான் வந்து மெயின் அண்ணா யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட். அந்த செகண்ட் ஒன் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இதில் ஒரு 3 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இதில் சிக்ரி, இந்த சிக்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல்லான கோர்ஸ் இருக்குது, கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இங்கே உங்களுக்கு யார் வாத்தியார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்.
So in the institution, it is not a college, it is a CSIR institution. That is Central Scientific Industrial Research. It is the Government of India, Department of Science and Technology. This is the government of India. This is the government of Tamil Nadu. This is the three institutions. SIPPET is the Central Institute of Plastic Engineering and Technology. இது வந்து சென்னையில் இருக்கு. இது வந்து இங்கே வந்து ரெண்டே ரெண்டு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸாக இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ரெண்டாவது மனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். அடுத்து ஐஐஹெச்டி, இது வந்து இந்தியன் இன்ஸ்ட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் நடத்தக்கூடிய இன்ஸ்டியூஷன், விச் இஸ் இன் சேலம். இங்கே பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, மன்னிக்கணும், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்ப்போம். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 காலேஜ் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் அழகப்பா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சேலம், திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம். இதில் முக்கியம் வந்து யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் ரீஜனல் கேம்பஸ் அண்ட் யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடுவன்ட் காலேஜ். ஸோ இந்த இதில் நமக்கு ஒரு புரிதல் வேணும். ரீஜனல் கேம்பஸ்ங்கிறது மண்டல வளாகம், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி, அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை, அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி அப்படிங்கிறத எடுத்து. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கேம்பஸ் இதை பற்றி சொல்லுவாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது, இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ். அப்புறம் இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மெயின் கேம்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் மெயின் கேம்பஸ். ஓகே, இந்த யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடுவன்ட் காலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோட உறுப்பு கல்லூரி லைக் பிஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருக்குவளை, காஞ்சிபுரம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடுவன்ட் காலேஜஸில் வந்துடும். சரி, அதுக்கடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இந்த கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தமிழ்நாட்டில் ஒரு மூணு இன்ஸ்டியூஷன் இருக்குது. இது தமிழகத்தின் சிறந்த இன்ஸ்டியூஷன் சொல்கிறத விட இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனம், பொறியியல் கல்லூரின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே மூணு கல்லூரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த மூணில் எது டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி கோவையில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வந்து சிஐடியா தியாகராஜரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆல்வேஸ் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் நீங்கள் பார்க்கும்போது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இஸ் ஹேவிங் அ வெரி பெட்டர் ரேங்க் தென் சிஐடி. இன்னொன்று நாக் அக்ரிடேஷனும் பார்க்கலாம். நாக் அக்ரிடேஷனை பொறுத்தவரை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் A+ கிரேட், வேற சிஐடி இஸ் ஏ கிரேட். ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டியூஷனில் எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசி மதுரை. அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ், இது ஒரு 404 காலேஜஸ் இருக்குது. இதில் எந்தெந்த காலேஜஸ் பெஸ்ட்டு காலேஜ் ஜோன் வைஸா எது எது பெஸ்ட்டு, யூஸ்வலாகவே வந்து நம்ம லாஸ்ட் இயர் ஃபில்லான அந்த எந்த காலேஜில் ஃபில்லானது அதிகமாக சீக்கிரம் ஃபஸ்ட் ரவுண்டு எது ஃபில்லாக இருக்குது அதை நம்ம பார்க்குறத விட எந்த இன்ஸ்டியூஷனில் உண்மையிலே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நல்ல டீச்சிங் இருக்குது, தரமான ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம போட போகிறோம். ஸோ கைண்ட்லி ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.